அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி முதல்வர் அவர்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் பற்றி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, அது என்னன்னு பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய ஆன்லைன் தேர்வில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை. இந்த தேர்வு முறை இணைய வழி மதிப்பீட்டு வல்லுநர் குழுவால் உருவாக்கப்பட்டது. செயற்கை அறிவு சார்ந்த சாஃப்ட்வேர் வழியாக தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. எனவே முறைகேடு நடந்ததாக குறிப்பிட்டால் அது அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரை மங்கச் செய்யும். இந்த தேர்வில் 50% மேற்பட்ட தேர்வர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இது வருத்தத்தை தருகிறது. இந்த தேர்வு முறையில் தவறுகளை ஆய்வு செய்ய அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே இணையவழி தேர்வு முறைக்கு மாறாக கண்காணிக்கப்படாத தேர்வு முறையை நடத்துவது தவறான வழியாகும். மற்ற பல்கலைக்கழகங்களில் நடத்தப்படும் ஆன்லைன் தேர்வுகள் சரியான தரநிலைகளுக்கு ஏற்ப உறுதி செய்யப்படவில்லை. அப்படிப்பட்ட தேர்வு முறையை அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் நடத்துவது துரதிருஷ்டவசமானது. மாணவர்கள் வீட்டிலிருந்தே வினாத்தாளை பெற்று புத்தகத்தை பார்த்து எழுதவும் காப்பி அடிக்கவும் வாய்ப்பாக அமையும். இது திறமையான மாணவர்களை கண்டறிய உதவாது. இந்த திட்டம் நம் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களின் தரத்தை தாழ்த்துவதுடன் நம்பகத்தன்மையும் குறைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வு முறையை மாற்றுவதற்கு அகாடமிக் கவுன்சிலில் விவாதித்து சிண்டிகேட் குழுவின் ஒப்புதல் பெற வேண்டும். நேரடியாக உத்தரவிட்ட கல்வி அமைச்சருக்கோ செயலருக்கோ அதிகாரம் இல்லை. இந்த தேர்வு முறையை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் வாய்ப்புள்ளது. எனவே பல்கலைக்கழகத்தின் மாண்பை நிலைநிறுத்த சரியான ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தை தரமானதாக மேற்கொள்ள வேண்டும். தற்போதைய செயலர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன். உயர்கல்வி நிர்வாகத்தில் 10 ஆண்டுகளாக நிலவும் வசூல், பங்கு மற்றும் ஊழலின் கோரப்பிடியை விடுவிக்க உயர்கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாலகுருசாமி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆன்லைன் எக்ஸாம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நடக்கிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமியின் இந்த கடிதம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.